ஆகஸ்ட் 5ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாடகரான எஸ்பிபி செப்டம்பர் 25ஆம் தேதி மதியம் 1 மணி அளவில் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்தார். அவரின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கமும் செய்யப்பட்டது. அவரது இறுதி ஊர்வலத்தில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இளைய தளபதி விஜய் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். ஆனால் அஜித் சினிமாவில் முதன் முதலாக நடிகராக அறிமுகமாக காரணமாக இருந்த எஸ்பிபிக்கு நேரில் அஞ்சலி செலுத்த வரவில்லை. கொரோனா காரணம் வரவில்லை என்றாலும் ஒரு அறிக்கையாவது கொடுத்திருக்கலாம் என ரசிகர்கள் புலம்பி வருகிறார்கள். எஸ்பிபி மகனான சரணும் அஜித்தும் பள்ளி காலத்தில் இருந்தே நண்பர்கள். சிறு சிறு விளம்பரங்களிலும் நடிக்கும் போது சரணின் உடைகளை தான் அஜித் போட்டுச் செல்வாராம். அஜித்திற்கு முதல் படமான பிரேம புஸ்தகம் எனும் தெலுங்கு படத்தில் நடிக்கும் வாய்ப்பே எஸ்பிபி அவர்களால் தான் கிடைத்ததாம். அப்படி உதவியருக்கு ஒரு இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கவில்லையே என்பது பலரின் ஆதங்கம் என்றும் பலரும் கூறினார்கள். இது குறித்து விசாரிக்கையில்தான் சற்று முன்னர் வந்த தகவல் என்னவென்றால், தனது நண்பனான சரணிற்கு தொலைபேசி மூலமாக தனது இரங்கலை தெரிவித்துள்ளதாகவும் மேற்கொண்டு விரைவில் சரணை சந்திப்பதாகவும் தெரிவித்துள்ளதாக பிரபல தயாரிப்பாளரான JSK கோபி தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அஜித்தின் அப்பாவின் உடல்நிலை சீராக இல்லை எனவும், எனவே அஜித் அவர்கள் ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக சரணை சந்திக்க நேரில் செல்வார் என்றும் நெருங்கிய வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன.